நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் மருந்து தேவையின் 50% உள்நாட்டில் உற்பத்தி செய்ய திட்டம். விபத்துக்குள்ளான எம்டி நியூ டைமண்ட் கப்பலின் சேத விவரங்கள் தொடர்ந்தும் சேகரிப்பு. பாலம் உடைந்து விழுந்ததால் அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிப்பு. லெபனானின் தலைநகரான பெய்ரூட் துறைமுகத்தில் மீண்டும் பாரிய வெடிப்பு. இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் மருந்து தேவையை உள்நாட்டிலேயே நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் வருடாந்தம் 60 மில்லியன் ரூபாய் நாட்டுக்கு மீதமாகும் எனவும், குறித்த இலக்கை வெற்றிக் கொள்வதற்கு எமக்கு முடியும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மருந்து பொருள் உற்பத்தி, மருந்தாக்கள் விநியோகம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்து நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திடம் பெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வெளிநாட்டு சந்தைகளை இலக்காக கொள்வதும், மக்களுக்கு தேவையான தரம் வாய்ந்த மருந்து பொருட்களை கட்டுப்படியான விலையில் வழங்குவதும் இதன் நோக்கமாகும். உலக சுகாதார தாபனத்தின் பரிந்துரைகள் மற்றும் நியமனங்களுக்கு ஏற்ற வகையில் அனைத்து உற்பத்திகளும் மேற்கொள்ளப்படவுள்ளது. நாட்டின் மருந்து தேவை 85% தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதற்காக வருடாந்தம் 130 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றது. நாட்டின் மருந்து தேவையை உள்நாட்டிலேயே நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் வருடாந்தம் 60 பில்லியன் ரூபாய் நாட்டுக்கு மீதமாகும். குறித்த இலக்கை வெற்றிக் கொள்வதற்கு எமக்கு முடியும். தற்போது ஆசிய வலயத்தில் அதிக மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யும் நாடு இலங்கையாகும். உடனடியாக இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இதற்கு பங்களிப்பதற்கு பாரிய அளவில் சுதேச முதலீட்டாளர்கள் விருப்பம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு எந்தவித பற்றாக்குறையும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் புதிய மருந்து ஒன்றை நாட்டில் உற்பத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடத்தில் 2 வாரங்களுக்கு ஒரு புதிய மருந்தை உற்பத்தி செய்வதை இலக்காக கொண்டுள்ளது. அரச மருந்து பொருள் உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் உற்பத்தியை பொதுமக்களுக்கு கட்டுப்பாடான விலையில் பெற்றுக் கொள்வதற்காக நாடளாவிய ரீதியில் சத்துச மற்றும் கூட்டுறவு பல்பொருள் அங்காடி நிலையங்களில் 100 மருந்து விற்பனை நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. வீடுகளுக்கே மருந்துகளை விநியோகிக்கும் நிகழ்ச்சி திட்டம் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வாழைச்சேனை பகுதியில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட சிலரும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மணல் அகழ்வு இயந்திரமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதே நாட்டில் இன்றும் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொண்டுகள் சேனை பகுதியில் சட்டவிரோத முறையில் மணலகழ்வில் ஈடுபட்ட 5 சந்தேகநபர்களும் 4 உளவு இயந்திரங்களும் மணலகழும் இயந்திரமும் நேற்று மாலை கைப்பற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெருமுன தெரிவித்தார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் பொண்டுகள் சேனை பிரதேசத்தில் சட்டவிரோத முறையில் மணலகழ்வில் ஈடுபட்டு வருவதாக வாழைச்சேனை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெருமுனவின் வழிகாட்டலில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 4 உளவு இயந்திரங்கள் மற்றும் மணலகழும் இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் சட்டவிரோத மண்ணகழ்வு மற்றும் சட்டவிரோத மரக்கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும், அதனை தடுப்பதற்கு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் விசேட குழு ஒன்று செயற்பட்டு வருவதாகவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெருமுன தெரிவித்தார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள கருவப்பங்கேணி பிரதேசத்தில் வாளொன்றுடன் இளைஞர் ஒருவரை நேற்றிரவு கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் சம்பவத்தினமான நேற்றிரவு 7 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இளைஞர் ஒருவர் வாளுடன் வீதியில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலினை அடுத்தே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கருவப்பங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடையவர் எனவும், பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும், போலீசாரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் எனவும், இவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை சல்லிமுனை பகுதியில் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படை போலீசாருடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் போது 2 சந்தேகநபர்கள் ஓட்ட ஜெல் என்ற வெடிக்கும் சாதனம் மற்றும் பல பாதுகாப்பு உருகிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 50 ஓட்ட ஜெல் குச்சிகள் மற்றும் பாதுகாப்பு உருகிகள், ஒரு மின்சாரம் இல்லாத டெட்டனேட்டர் மற்றும் 2.5 அடி நீளமான ஒரு வாள் ஆகியன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் இருவரும் குச்சவேலி பகுதியில் வசிக்கின்ற 41 மற்றும் 50 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் சம்பவம் குறித்து குச்சவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாதாள உலகக்குழு உறுப்பினரான மாக்கந்துரை மதுஷின் சகாக்களில் ஒருவரான வெளியிந்த கழு என அழைக்கப்படும் நுவன் ரணவக ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகப தெனிப்பிடிய பிரதேசத்தில் வைத்து விஷேட அதிரடி படையால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்படும் போது சந்தேக நபரிடமிருந்து 3 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்திற்குள்ளான எம்டி நியூ டயமண்ட் கப்பலின் சேத விபரங்கள் தொடர்ந்தும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ள கடற்பரப்பில் இந்திய மற்றும் இலங்கை கடற்படையின் கப்பல்கள் தொடர்ந்தும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பனாமா நாட்டிற்கு சொந்தமான எம்டி நியூ டயமண்ட் கப்பலில் ஏற்பட்ட தீயானது தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் குறித்த கப்பலானது கிழக்கு கடற்பரப்பு கல்முனைக்கிலிருந்து சுமார் 50 கடல் மைல் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் 17 பேர் அடங்கிய சர்வதேச இடர் முகமைத்துவ நிபுணர்கள் குழுவொன்று கப்பலில் ஆய்வுப் பணிகளை ஆரம்பித்திருந்தனர். இவர்களோடு இடர் முகாமைத்துவ அனர்த்தங்கள் தொடர்பில் விசேட பயிற்சியை பெற்ற இலங்கை கடற்படையின் 4 பேர் அடங்கிய குழுவொன்றும் கப்பலில் ஏற்பட்ட சேத விவரங்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இந்திய மற்றும் இலங்கை கடற்படை, இந்திய கடற்கரை பாதுகாப்பு படை ஆகியவற்றின் 9 கப்பல்கள், மேலும் இலங்கை கரையோர பாதுகாப்பு பிரிவின் சிறிய ரக படகுகள் 2, இலங்கை கடற்படைக்கு சொந்தமான வேக கப்பல்கள் 4, மேலும் 6 டக் படகுகள் மற்றும் இந்திய கரையோர பாதுகாப்பு படையின் ரோனர் வகை விமானம் ஒன்றும் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இலங்கை விமானப்படையின் Y-12 விமானம் சுமார் 10 முதல் 30 மீட்டர் அகலமும் 1 கடல் மைல் நீளமும் கொண்ட எரிபொருள் படிவம் ஒன்றை கண்காணித்துள்ளன. இருப்பினும் இது விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து வெளியேறிய கச்சா எண்ணெயாக இருக்க முடியாது என்று நம்பப்படுகின்றது. இது தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை தீ விபத்து ஏற்பட்ட நியூ டயமண்ட் கப்பலின் பிரதான தலைமை அதிகாரி கல்முனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கடற்படையின் விசேட பாதுகாப்புடன் நேற்று இரவு 7:30 மணியளவில் கல்முனை குறுந்தைகடி கடற்பிரதேசத்தில் டோரா படகு ஒன்றில் அழைத்து வரப்பட்டு காலி துறைமுகம் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கப்பலின் பிரதான கப்டன் மீட்கப்பட்டு வேறு கப்பல் ஒன்றில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் 6 நாட்களின் பின்னர் கரைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 188 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் நேற்றைய தினம் 8 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியானது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 3155 அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யம், சிங்கப்பூர் மற்றும் குவைட்டிலிருந்து நாடு திரும்பியவர்கள் 3 பேருக்கும், மாலைத்தீவிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்து தனிமைப்படுத்தலில் இருந்த 5 பேருக்கும் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்த 2951 பேர் வீடுகளுக்கு சென்றுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 188 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் நாட்டில் 2440 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை நாட்டில் 249328 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இன்று மொத்தம் 472 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து 405 இலங்கையர்கள், துபாயிலிருந்து சிறப்பு எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK-648 என்ற விமானத்தில் இன்று அதிகாலை 2:02 கட்டுநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அதேபோன்று கட்டாரின் தோஹாவில் இருந்து கட்டார் ஏர்வேஸ் விமான சேவைக்கு சொந்தமான QR-668 என்ற விமானத்தில் 67 இலங்கையர்கள் இன்று அதிகாலை 1:45 கட்டுநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். விமான நிலையத்தை வந்தடைந்த அனைவரும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியின் 38 கட்டை பகுதியை அண்மித்த பிரதேசத்தில் உள்ள பாலம் ஒன்று உடைந்து வீழ்ந்துள்ளது. திருகோணமலையிலிருந்து காற்றாலை ஏற்றி வந்த லொரி பாலத்திற்கு மேலாக சென்ற போதே குறித்த பாலம் உடைந்து வீழ்ந்துள்ளது. இதனால் அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காற்றாலை ஏற்றி வந்த லொரி பாலத்திற்கு மேலாக சென்றபோது குறித்த பாலம் உடைந்து விழுந்துள்ளது. இதனால் புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாற்று வழியினை பயன்படுத்துமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சோரங்கள் சாந்தி நகர் கிராம சேவகர் பிரிவில் வாழும் மக்கள் பல வருடங்களாக வாழ்வதற்கு நீரின்றி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பிரதேசத்தில் கூலி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட 40 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் ஒரு சிறிய பாடசாலையில் இருக்கின்ற ஒரே ஒரு கிணறு தான் காலாகாலமாக இந்த மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றது. குடிப்பதற்கும் ஏனைய தேவைகளுக்கும் இந்த மக்கள் இந்த கிணற்று நீரையே பயன்படுத்தி வருகின்றனர். குடும்பத்தை சேர்ந்த சுமார் 250 பேர் இந்த கிணற்று நீரையே நம்பி வாழ்கின்றனர். ஆனால் இந்த கிணறு கோடை காலத்தில் முழுமையாக வற்றி விடுகின்றது. இந்த நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கின்ற சொற்ப நீரை நாளாந்தம் குடிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும், குளிப்பதற்கோ ஆடைகளை சுத்தம் செய்யவோ மற்றும் ஆடு மாடுகளுக்கோ நீரை பெற்றுக் கொடுக்கவோ முடியாத நிலையில் இருப்பதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். பாருங்க, இந்த கிணத்தெல்லாம் பத்தி பெய்து கிடக்கு. 2-3 கிணறு, 4-5 கிணறு, பழைய காலத்து கிணறுலாம் பத்தி கூடாமல் பெய்து கிடக்கு. இந்த புல்லோல வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நேரத்துக்கு குளிச்சலாமே, குளிச்ச கொண்டு போகலாமே, ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம். அப்போ அது ஒன்றும் ஊத்தையோட தான் தெரியுது. இந்த பைப் லைனு மெயின் லைன் என்றாலும் போட்டு தரத்துக்கு தாராவது ஒரு ஆள் எடுத்து போட்டுத்தாங்க. அத்தோடு இந்த கிராமத்தின் தனியார் காணிகளில் 3 கிணறுகள் இருக்கின்றன. இவை மிகவும் ஆழமானவையாகும். இவைகளும் இப்போது முழுமையாக வற்றிய நிலையில் காணப்படுவதாகவும், எந்த தேவையையும் பூர்த்தி செய்ய முடியாத நிற்கதியான நிலையில் வாழ்வதாகவும் அந்த மக்கள் தங்களது கவலையை தெரிவிக்கின்றனர். கொழும்பின் சில பகுதிகளில் நாளை இரவு 10 மணி முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. பெருநகர் நீர் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவ மேம்பாட்டு திட்டத்தின் விநியோக முறைமையின் அத்தியாவசிய சேவை மேம்பாட்டு திட்டம் மற்றும் அம்பத்தலையிலிருந்து ஹெலியோஸ் வரையான பிரதான நீர் விநியோக கட்டமைப்பின் அத்தியாவசிய திருத்தப் பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கொழும்பு 10, 11, 12, 13, 14, 15 ஆகிய பகுதிகளில் நாளை இரவு 10 மணி முதல் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.